எடுத்துக்காட்டு 2.17, 3.45 பாரை 4 தசம இட திருத்தமாக எண்கோட்டில் குறிக்கவும். அது என்ன 4 தசம இடம்? இப்போ நமக்கு 3.45 பார்னால என்ன அர்த்தம்? 3.454545, அதாவது பார்னால என்னது, அந்த எண்கள் வந்து ரிப்பீட்டடாக முடிவுறாமல் போயிட்டே இருக்குது. ஆனால் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, 4 தசம இட திருத்தம். ஸோ புள்ளிக்கு அப்புறம் எத்தனை எண்கள் இருந்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க, 4 எண்கள் இருந்தால் போதும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதாவது 4 தசம இடத்திருத்தத்துக்கு அர்த்தம் என்னது, புள்ளிக்கப்புறம் 4 எண்கள் இருக்குது. ஸோ 1, 2, 3, 4, அதனால 4 இடத்துல வந்து பிளேஸ் ஆகுற மாதிரி 3.4545. இதை தான் வந்து இப்போ நம்ம எண்கோட்டில் குறிக்க போகிறோம். 0, 1, 2, 3, 4, 5. ஸோ எண்கள் வந்து போயிட்டே இருக்கும். இந்த சைடு என்னது, குறை எண்களாக இருக்கும். -1, -2, -3 போயிட்டே இருக்கும். இந்த 3.45ங்கிறது ஃபஸ்ட்டு எதுக்கு இடைப்பட்ட எண்ணாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3-க்கும் 4-க்கும் இடைப்பட்ட எண்களாக தான் நமக்கு இருக்குது. ஸோ இதுக்குள்ளே தான் வந்து அந்த 3.4 அப்படிங்கிற சம்திங் எண்கள் வரும். ஸோ இது எதுக்கு இடைப்பட்ட எண்கள் பார்த்தீங்கன்னா, 3 மற்றும் 4 இடைப்பட்ட எண்கள், 3 மற்றும் 4 இடைப்பட்ட எண்கள். இப்போ இதுக்குள்ளே இடைப்பட்ட எண் 3.4, அடுத்த எண் நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம். அது 3.0, 3.1, 3.2, 3.3, 3.4, 3.5, 3.6, 3.7, 3.8, 3.9, அடுத்து 4, 4.0. இப்போ நமக்கு வந்து 3.0-க்கும் 4.0-க்கும் இடைப்பட்ட எண்கள் தான் சொல்லியிருக்கோம். இதுக்குள்ளே இந்த எண்கள் என்ன வருது, 3.4. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இந்த 3.4ங்கிற இந்த எண்ணுக்கும் 3.5க்கும் இடைப்பட்ட எண்ணாக தான் அதுக்கு அடுத்த நம்பர் வந்து இருக்கும். 3.40, 3.41, 3.42, 3.43, 3.44, 3.45, 3.46, 3.47, 3.48, 3.49, அடுத்து பார்த்தீங்கன்னா 3.50. ஸோ 3.4க்கும் 3.5க்கு இடைப்பட்ட எண்கள் எழுதியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 3.45 அப்படிங்கிற எண் வந்து என்ன செஞ்சுருக்கு, நம்ம வந்து தேவையான அடுத்த புள்ளிக்கு அடுத்த 2 எண்கள் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ 3.45க்கும் 3.46க்கும் இடைப்பட்ட எண்ணாக தான் அடுத்து அது இருக்கும். 3.450, 3.451, 3.452, 3.453, 3.454, 3.455, 3.456, 3.457, 3.458, 3.459, அடுத்து பார்த்தீங்கன்னா 3.460. ஸோ எதுக்கு இடைப்பட்ட எண்கள் நம்ம சொல்லியிருக்கோம், 3.45க்கும் 3.46க்கும். இப்போ நமக்கு தேவையான எண்கள் இதில் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு என்ன தேவை, 3.4545. ஸோ 3.454 இந்த இருக்குது, 3.454க்கும் 3.455க்கும் இடைப்பட்ட எண் தான். ஸோ அடுத்த எண் வந்து இதுலேருந்து நம்ம கண்டுபிடிச்சலாம். 3.4540, 3.4541, 3.4542, 3.4543, 3.4544, 3.4545, 3.4546, 3.4547, 3.4548, 3.4549, 3.45 3.45, 3.4550. இப்போ இதுக்கு வந்து நம்ம தேவைப்பட்ட எண்கள் வந்து கிடைச்சிச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கே இருக்குது, 3.4545 தான் இருக்குது. ஸோ நம்ம கொடுத்துருக்க எண் என்ன செஞ்சுருக்கோம், எண்கோட்டில் நம்ம குறிச்சாச்சு. ஸோ இதே மாதிரி தான் வந்து நம்ம எண்கோட்டில் வந்து கொடுத்துருக்க சமம் வந்து நம்ம குறிக்கணும்.